நாட்டின்
அரசுக்கு அடையாளம் என்பது தேசிய கொடியே ஆகும். ஒரு நாட்டின் தேசிகளுக்கு காட்டும் மரியாதையை அந்த தேசத்திற்கே காட்டுவதாகும். தமிழகத்தில் ஆட்சி செய்த மும்பெயர்ந்தர்கள் தமிழுக்கென்று தனிப்பட்ட கொடிகளை கொண்டு ஆட்சி செய்தனர். நம் தேசத்தின் விடுதலைக்கு பிறகு மக்களாட்சி உணர்த்தும்படி இவர்கள் நமது தேசிய கொடி. நம் தேசிய கொடி 3 பங்கு நீளமும் 2 பங்கு அகலமும் உடையது. 3 வண்ணங்கள் உள்ளன. ஒவ்வொரு வண்ணமும் நீண்ட செவ்வாய்க்கொடியாக உள்ளன. மேல்புறம் காவி நிறமும் மத்தியில் வெள்ளை நிறமும் கீழ்ப்பாகம் பச்சை நிறமும் உள்ளது. வெள்ளை நிறத்தின் மத்தியில் நீல நிற அசோக சக்கரம் உள்ளது. காவி நிறம் தியாக மனப்பான்மையை உணர்த்துகிறது. வெள்ளை நிறம் தூய்மையை உணர்த்துகிறது. பச்சை நிறம் பசுமையை உணர்த்துகிறது. அசோக சக்கரத்தில் 24 ஆரங்கள் உள்ளன. அவை தர்மங்களை உணர்த்துபவையாகும். தேசிய கொடியை அரசு அலுவலகங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் வீடுகளிலும் கூட ஏற்றலாம். அதற்கென சில விதிமுறைகள் உள்ளன. சுதந்திர தினம் குடியரசுகளில் பொதுவான இடங்களில் தேசிய கொடியை ஏற்றி அதற்கு மரியாதை செய்ய வேண்டும். சூரிய உதயத்திற்கு பின் ஏற்றி சூரிய அஸ்மானத்திற்கு முன் இறக்கிவிட வேண்டும். கொடியேற்றிய பின் கொடிமணக்கம் செய்ய வேண்டும். தேசிய அளவில் துக்கம் ஏற்பட்டால் மட்டுமே தேசிய கொடியானது அரக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. தேசிய கொடியை தலையிலாக பறக்கவிடாதனை அவமதிப்பதாகும். அவ்வாறு பறக்கவிடக்கூடாது. தேசியத்தையே மிதித்தல் பிரித்தல் தலையில் கூடுதல் மழையில் நனைவுதல் கூடாது. அவ்வாறு செய்தால் நம் தாய்நாட்டை நாம் அவமதிக்கின்ற செயலாகும். நம் இந்தியர் என்ற அடையாளமே நம் தேசிய கொடி. தேசிய கொடியை காப்பது நம் மானத்தை காப்பது போன்றதாகும். சுதந்திர தினம் குடியரசு தினம் போன்ற நாட்களில் அனைவரும் நம் சட்டையில் தேசிய கொடியை அணிந்து கொள்ள வேண்டும். மற்ற நாட்களும் தேசிய கொடிக்கு கொடி வணக்கம் செய்ய வேண்டும். தேசிய கொடியின் பெருமையை உணர்ந்து அதை போற்றி மரியாதை செய்வோம். நன்றி. சுதந்திரத்தை அறிந்த மாதிரி 14 சுதந்திரம்